Hi friends, welcome to Artnandha channel. Today's episode, I am going to talk about Rishi picture. In the previous episode, we have seen the pattabhishekam, SriRama, Sita Devi picture. Now, we have seen the Rishi picture. That is the measurement. That is the measurement. That is the measurement. எழுதி இருக்காங்க மித்தாலஜிக்கல் ஆற்றல் எப்படி இருந்தாங்க ஆனா வரையும் போது எப்படி எல்லாம் மாற்றங்கள் இருக்கு ஒவ்வொரு நாள் எப்படி மாத்தி வரைஞ்சிருக்காங்க அதான் இன்னைக்கு நான் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன் கிளாஸ்க்கு போலாம் ரிஷி சன் ராஜாக்கள் ஒன்னு அஷ்டதானத்தில் பண்ணதுன்னு சொல்றாங்க ஆனா வந்துட்டு அதில் ஒன்று கூட அந்த புக்கில் எல்லாமே பழைய புக்கில் எழுதியிருக்காங்க ஆர்டிஸ்டோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்காங்க அது நிறைய பேர் நோட் பண்ணலை அவங்க அந்த எழுதி வச்சிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் ஃபாலோ பண்ணுறதை தவிர சில பேர் அது தவிர்த்து இந்த ஒரு இது கூட இருக்குது அப்படி அதுதான் இந்த பிக்சர் நான் சொல்லி காமிக்க போகிறேன் இப்போ ரிஷிஸை பற்றி சொல்லணும்னா ஸ்லிம்மான பாடி அஷ்டதாளம் ரொம்ப எப்படி அந்த ஒரு கிரேஸான ஃபேஸ் ரொம்ப அட்ராக்டிவாக அதாவது ஒரு நம்ம பார்த்தாலே ஒரு வணங்கணும் ஒரு குரு மாதிரி அல்லது ஒரு ரிஷின்னு சொன்னால் நம்ம மைண்டில் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் வரையணும் இதுதான் சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ அதே மாதிரி எல்லாருக்கும் வருமா வராதா அது தெரியாது அது ஒவ்வொரு ஆர்டிஸ்டை பொறுத்து தான் இருக்கும் அப்போ இந்த பிக்சர்ல பண்றது இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு நான் சொல்றேன் இது ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அஷ்டதாளம் தானே கணக்கு இருக்கும் ஆனால் வந்து அஷ்டதாளத்தை விட அதிகமாக எட்டை விட அதிகமாக இதில் ஹைட்டு கொடுத்துருக்காங்க ஓகே அது டிபெண்ட்ஸ் அப்பான் தான் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ஸ்லிம்மான ரிஷிஸ் தான் சொல்றாங்க ஆனால் இதில் வந்துட்டு ஸ்லிம்னு சொல்ல முடியாது இங்கே ஃபிகர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்லிம் கிடையாது நார்மல் பாடி தான் ஓகே ஸோ அந்த மாதிரி சில ஸ்பெஷாலிட்டிஸ் சொல்கிறாங்க ஆனால் வரைஞ்சி வரும்போது சில மாற்றங்கள் இருக்குது இப்போ அதுவும் தப்புன்னு சொல்லலை இதுவும் தப்புன்னு சொல்லலை ஏன்னா நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது அதுதான் இன்றைக்கி நான் நம்ம கிளாஸில் சொல்ல போகிறேன் ஓகே
ஃபேஸ் வரைகிற மெத்தேடு ஆல்ரெடி நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த இப்போ ஒரு பிக்சர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெத்தேடு வச்சு பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும். இப்போ என்னோட ஆர்ட் புக்கில் வந்து நான் உங்ககிட்ட ஃபைவ் மெத்தேட்ஸ் சொல்லியிருக்கேன், ஃபேஸ் க்ரியேட் பண்ணதுக்கு ஃபைவ் மெத்தேட் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பிக்சருக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற அதில் ஒரு மெத்தேடு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேஸுக்கும் அந்த மெத்தேடு சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இல்லைனா வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியும். அது டிபெண்ட்ஸ் அப்போன் யுவர் டிசிஷன். உங்களுக்கு வேணும்னா மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் ஃபேஸு இதிலே வரலாம் அப்படின்னு நினச்சி மாற்றி பண்ணதை கூட இந்த இத்தனை மெத்தேடு உங்களுக்கு பயன்படும். உங்களுக்கு இந்த என்னோட ஆர்ட் புக் உங்களுக்கு தேவைன்னா டெஃபினெட் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். 100 பேஜில் ஹியூமன் அனாட்டமியோட அதாவது மியூரல் அனாட்டமியும் மிக்ஸ் பண்ணி ஒரு புக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டடி புக்காக கூட அதை யூஸ் பண்ணலாம்.